முற்றுகை போராட்டம், ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கும் சாத்தியம். பொருட்களின் விலை படிப்படியாக குறைக்க தீர்மானம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் கொதிநிலையில் அரசியல் கட்சிகள், அடுத்து நடக்கப் போவது என்ன? லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கையில் 9 மாதங்களுக்கு பின் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தங்கத்தின் விலை. அரசாங்கத்தின் அடக்குமுறை செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தியும் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறவுள்ளது. பிற்பகல் 2:30 மணியளவில் மரதானியில் இருந்து ஆரம்பமாகும் இந்த பேரணி கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை வந்தடைந்ததன் பின்னர் அங்கு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் சக்தி என்னும் துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள குறித்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, முன்னிலை சோசியலிச கட்சி, சுதந்திர மக்கள் சபை, 43rd படையணி உட்பட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இவ்வாறானதொரு சூழலில் போராட்டம் தீவிரமடையும் பட்சத்தில் சில வேளைகளில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியங்களும் இருப்பதாக சமூக அவதானிகள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் கொண்டுவரவுள்ள நிதிக் கொள்கையின் ஊடாக பொருட்களின் விலைகளை படிப்படியாக குறைக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதிராஜக் அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பணவீக்கம் குறைந்துள்ளதாலேயே எதிர்வரும் காலங்களில் பொருட்களின் விலையில் துரிதமான வீழ்ச்சியை காண முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பில் இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் அடக்குமுறை செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தியும் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்படி பேரணிக்கும் போராட்டத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் திட்டமிட்ட அடிப்படையில் போராட்டம் நடைபெறும் என ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பதற்ற நிலை கொழும்பில் நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாற்றம் தொடர்பில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு பின்னர் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் லிட்ரோ எரிவாயுவின் விலை அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்பதை உறுதியாக கூற முடியாது. இருப்பினும் எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு பின்னர் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நாளன்றுக்கு சுமார் 40,000 லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன. விலை மாற்றம் ஏற்பட்டாலும் எரிவாயு விநியோக பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. கடந்த மார்ச் மாதத்திற்கு பின்னர் நேற்று தங்கத்தின் விலை மிகவும் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டி வீதியில் உள்ள தங்க நகை கடைக்காரர்களின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நேற்றைய தினம் ஒரு பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலை ரூபாய் 157,500 ஆகவும் 24 கேரட் தங்கத்தின் ஒரு பவுன் விலை ரூபாய் 170,000 எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் 22 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 161 மற்றும் ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் ரூபாய் 175 என அறிவிக்கப்பட்டது. கொழும்பில் முற்றுகை போராட்டம், ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கும் சாத்தியம். பொருட்களின் விலை படிப்படியாக குறைக்க தீர்மானம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் கொதிநிலையில் அரசியல் கட்சிகள், அடுத்து நடக்கப் போவது என்ன? லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கையில் 9 மாதங்களுக்கு பின் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தங்கத்தின் விலை.